சுந்தரி சுந்தரி ஆத்தங்க காற்றே ஆலமர கிளையே சுந்தரிய பாட்டு கேட்டு தலையாட்டு. எஸ் ஸோ கடைசியா ஒரு வழியா சுந்தரி எங்க சுந்தரி எங்கன்னு கேட்டு சுந்தரிய பார்த்தாச்சு. ஸோ சுந்தரி 500th எபிசோட் சிங்கிள் ஷாட் வித்தவுட் கட்டுக்கு நாங்கெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்க நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நாங்களும் நடிக்க தயாராயிட்டோம். அப்படியா? ஆமா, ஃபுல்லி ப்ரிப்பேர்டா? எல்லாரும் யாரை கேட்டாலும் வந்து இல்லை சுந்தரி ப்ரிப்பரேஷன் மோட்ல இருக்காங்க, ப்ரிப்பரேஷன் மோட்ல இருக்காங்கன்றாங்களே. ஆமாம், ஏன்னா நான் ப்ரிப்பேர் ஆகிறத விட எங்கள் டீம் தான் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லாம் எஃபர்ட் போட்டு அங்கங்கே எல்லாம் அங்கங்கே மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் அங்கங்கே அலர்ட்டாகவே இருக்கும், கேமரா நம்ம பக்கம் வந்துருமா வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு பீதியிலே வந்து. பட் ஆனால் ஹாப்பி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணும்போது சந்தோஷம் இருக்கும்ல அந்த இதில் தான். ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். இப்போ சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறப்ப அது ஈஸி தானே? இல்லைங்க, யாரோ தப்பாக சொல்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ ஈஸி, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஈஸி கிடையாது. அதுக்கான ஒரு விஷயத்தை ப்ராப்பராக இது பண்ணி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ஈஸியெலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, சுந்தரி சொன்ன மாதிரி கேமரா டீம்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லோரும் அலர்ட் ஆறுமுக மாதிரி அலர்ட்டாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் சிங்கிள் ஷாட் ஆரம்பிக்க போகுது. எப்படி இருக்குது மனநிலை? நல்லா இருக்கு. ஏன்னா எங்கள் டீம் ஃபுல் ப்ராப்பர் ரிஹர்சல் பார்த்துட்டாங்க. டேரக்டர் சார், கேமராமேன் அண்ணா, எல்லோரும் என்ற டீமுமே வந்து ஸ்டேஜிங்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் போய் நிற்க போகிறோம், வெயிட் பண்ணுறோம். எஸ், நாங்கள் வந்து இதை தொலைக்காட்சியில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கோம். சுந்தரி, இப்போ நீங்க எனக்கு தெரியும் பயங்கர வந்து ப்ரிப்பேர்டான அந்த மோட்ல இருக்கீங்க, நடிக்கணுன்ற மோட்ல. ஆனால் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை, நீங்க நேரா போயிட்டு அந்த வேலையை பாருங்க. நாங்க வந்து இந்த சிங்கிள் ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீமோட சேர்ந்து எப்படி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்க வெயிட் பண்றோம், நீங்க தாராளமா போலாம். அண்ட் சுந்தரி இப்போ போறாங்க, பயங்கரமா மாசா கலக்க போறாங்க. சுந்தரி சீரியல் வந்து 500 எபிசோடு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான பெஸ்ட் மொமெண்ட்ஸ், மறக்க முடியாத மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மறக்க முடியாத மொமெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டை எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க. டே 1ல இருந்து டே 500 இதுக்கு நடுவில் நடந்த ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட். பெஸ்ட் மூமெண்ட்னா அந்த நாங்கள் பண்ண அந்த எல்லா ஒர்க்குக்கும் வந்து ஒரு ஒரு நாள் அங்கீகாரம் கிடைச்சிச்சு இல்லை, சன் குடும்ப விருதுகளில் தான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து எல்லாருமே மொத்தமே சுந்தரி டீம் வந்து 13 அவார்ட். ஒவ்வொரு வாரத்தை கேட்டகரி சொல்லும் போதும் இங்கேருந்து சுந்தரி டீம்லேருந்து ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போகும்போது அப்படியே ஒரு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. ஏன் அப்படின்னா எல்லாருமே டிசர்வ்டான ஒரு பர்சன்ல. எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல வந்து என்னோட அந்த 9 வருஷத்துக்கான ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி நடந்தது. அதனால் அந்த மூமெண்ட் என்ன எனக்கு ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் இன்ன வரைக்கும். அதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். லவ்லி லவ்லி. அண்ட் கார்த்திக், உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட்னா இது? எனக்கு என்னென்னா, இங்கே ஷூட் முடிச்சுட்டு வீட்டு போய் தனியாக தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு வந்து இங்கே எல்லோரும் நைட் ஷூட் டைமில் நிலாசோறு சாப்பிட்டோம். ஸோ அந்த நிலாசோறு வந்து அந்த கன்செப்ட் எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ஆக்சுவலி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே நிலா பார்த்து, ஆமாம், அதை சாப்பிடும்போது அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப டச்சிங்காக ஹார்ட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட். அண்ட் அனு, நீங்கள் சொல்லுங்கள் பெஸ்ட்டான மொமெண்ட். இப்போ வந்து நாங்கள் ஷூட் பிரேக்லோ இல்லை வேறு யாராவது ஷூட் போகும்போதோ இல்லை லைட் செட் பண்ணுற டைமில் நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து வந்து உட்காந்து நல்லா அரட்டை விட்டுடுவேன், நல்லா பேசுவேன். ஸோ வந்து அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியுது, ரொம்ப சிரிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டோட ஏதாச்சும் ஓகே இந்த சீன் தான் நம்ம நடிக்கணும் அந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் இவங்க கூட வந்து பேசும்போது அந்த ஒரு டென்ஷனே மறந்து ரொம்ப சிரிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். கண்டிப்பாக சூப்பர். கிருஷ்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த சுந்தரி வந்து லான்ச் ஆகிற டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துச்சு, டாக்லாம் வந்துச்சு. நான் அப்போ மார்ச்சில் ஃபைட் பண்ணேன், இது வந்து கண்டிப்பாக நம்பர் 1 டிஆர்பி கொடுக்கும், இது வந்து எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு சீரியலாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அது வந்து 2022 ஜான் 1st வீக்கில் வந்து 12.something எபோ 1st டிஆர்பி போட்ட ஒரு பெரிய மூமெண்ட். அது எல்லாரும் கூட ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட். அது மறக்க முடியாத மூமெண்ட். கண்டிப்பாக. மனோகர் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதேதான் சுந்தரி சொன்ன மாதிரி, என்னதான் நம்ம இவ்வளோ வருஷமாக நடித்தாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் டீமுக்கே பல்காக ஒவ்வொரு தடவை சுந்தரி பேரை சொல்லும் போதெல்லாம் அங்கே கிளாப்ஸு எல்லாருமே அவங்களுக்கு ஸ்டேஜ்லேயே சொன்னார், என்ன சுந்தரி ஆளை கூப்பிட்டு வந்துருக்கீங்களா, யார் சொன்னாருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி அந்த எல்லாருக்கும் அபிமானமான ஒரு சீரியலாக இருக்குன்றது பெரிய சந்தோஷம். அந்த ஸ்டேஜில் வந்து சன் டிவியில் முதல் தடவை அதான் அவார்டு வாங்கினேன். நான் கிட்டத்தட்ட
ஒரு 50 சீரியல் பக்கம் சன் டிவிலே நடிச்சிருக்கேன் சார். இல்லை ஃபஸ்ட்டு டைம் இது தான் அவார்ட்ன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் பெஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவேன். மாலினி, மாலினி உங்களுடைய பெஸ்ட் மூமெண்ட்? இது என்னோட ஃபஸ்ட்டு சீரியல், ஒரு பெஸ்டான டீம் கூட. சுந்தரியில் நான் இப்போது மாலினியாக நான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதே வந்து சத்தியமாக பெஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் தான். சுந்தரியில் இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். ஒரே வார்த்தையில் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட். அண்ட் நாங்கள் இன்னைக்கு வந்து செட்டிலெலாம் எங்கள் வணக்கம் தமிழா செட்டில் இல்லாமல் உங்களை வந்து எங்களுடைய ஷோக்கு வந்து அங்கே வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். அந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் இங்கேயும் பண்ணலனா எப்படி பூஜிதா? கண்டிப்பாக. அதனால தான் என் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு நல்ல சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இது ஒரு பொட்டி. ஓகே, இதுக்குள்ளே எக்கச்சக்கமான அந்த எப்படி அந்த விளக்குலேருந்து ஒரு பூதம் வந்து பூதாகரமான விஷயங்கள்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பூகம்பமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்க பல பேர் பலருக்கு சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் எல்லாம் தான் இதுல இருக்கு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் எடுத்து பார்த்து என்ன டாஸ்க்னு படிக்க போறீங்க. அந்த படிச்சதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யார் அந்த டாஸ்கை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தவங்களே அந்த டாஸ்கை பண்ண வேண்டியதாயிடும். ஒரு வேளை தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாஸ்க் பண்ணதான் போறீங்க. சரி, எடுத்த உடனே பார்த்தா வந்துல பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால நம்ம கார்த்திக் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லப்ப டப்ப வேடு வச்சு ஒரு சாங் பாடணும், அவ்வளவுதான், சிம்பிள். சோ பாடுறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்கை பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி யார் சொல்லியிருப்பாங்க இதை? அடுத்து வந்து நம்ம புது மாப்பிள்ள கிருஷ்ணாக்கு தான் சீட்டு வந்திருக்கு. எடுத்து படிச்சுட்டு யார் இதை சொல்லிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. மங்கி டான்ஸா? யா. ஸோ மங்கி டான்ஸ் கிருஷ்ணா பண்ணணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க, யார் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க? 5 seconds தான் டைம். 5, 4, 4. கோபிகா ஐயா உன் பக்கத்துல தட்டையா குட்டையா அனுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கோம், யார் கன்ஃபார்மா கொடுத்தாங்கன்னு. கொடுத்தது வேற யாரும் இல்ல, மாலினி. கேவலமா கொடுத்துட்டு நீ சமாளிக்கிறத. சுந்தரியின் 500th எபிசோடை முன்னிட்டு கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஓ, இப்ப கேரக்டராவே மாறிட்டீங்க. ரெடி, ஆக்சன், மியூசிக், சாமி.